அது கவர்னர் உரையில எதிர்க்கட்சி உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு பதில் சொல்கிறேன் என்று அவர் இந்த 111 தான் இருக்கு உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசினப்ப அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி எந்திரிச்சு பதில் சொல்றப்ப அவர் வந்து இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு உங்களுக்கு தான் எப்படி தெரியும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லி பேசினார். அதை தொடர்ந்து அவர் பேசியதற்கு நான் பதில் சொல்லணும், ஏன்னா 18 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு தகுதி நீக்க ஆகியிருக்காங்க, அவங்க யாருக்கும் வாய்ப்பு இல்லை, நான் பேசின சொந்தமாக பேசணும் சான்ஸ் கேட்டேன். அதை வந்து அவர் அன்பழகன் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார். உடனே இவர் எழுந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்கிறப்ப இப்பொழுது தெரியுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிக்கை கொடுத்ததில் உள்ள உண்மை தெரியும்னு சொன்னார். அது என்னை பற்றி தானே வருது, அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு கேட்டேன். ஸ்பீக்கர் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை டைரெக்டாக பேசலை, பேர் சொல்லி பேசலைங்கிறாரு. நான் என்ன கேட்க இருந்தேன்னாங்க, அதை எங்கள் மக்கள்கிட்ட நான் சொன்னேன்னா அது நல்லாயிருக்கும். முதல்வரும் துணை முதல்வரும் சொன்னது போல் அது தேர்தல் ஆர்கே நகர் தொழிலுக்கு பிறகு நான் திமுகவுடன் உடன்பாடு வைத்திருக்கேன் என்று சொல்வது அவர் சொல்வது உண்மையானால் இதே இன்றைக்கு துணை முதல்வர் இருக்கிற பன்னீர்செல்வம் இவர்களை பற்றி ஆகஸ்ட் மாதத்தில் அம்மா ஆச்சு அம்மா ஆச்சுன்னு இவங்க சொல்கிறத ஊழல் ஆச்சின்னு சொல்கிறார, அதை ஏற்றுக்கிட்டு தானே இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன எதிர்க்கட்சி சீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க, எதிர்க்கட்சி உறுப்பினர் நான் கேட்குறப்ப எனக்கு மரியாதை கொடுத்து வாய்ப்பு கொடுக்க சொன்னால் அதுக்கு வந்து பதில் அதுக்கு வந்து இவர் வந்து குதர்க்கமாக முதல்வரும் துணை முதல்வரும் கொடுத்த அறிக்கை அது சொல்கிறாரு மென்ஷன் பண்ணுறப்ப அது உண்மைன்னு தெரியுது, நீங்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னொன்று நம்ம அது அதுக்கு தான் பதில் சொல்லணும் தான் நான் வாய்ப்பு கேட்டேன், நான் வந்து அதுக்கு பேசணும். இந்த மாதிரி முதல்வரும் துணை முதல்வரும் சொன்னது உண்மைன்னா அன்றைக்கி துணை முதல்வராக இன்றைக்கி இருக்கிற பன்னீர்செல்வம் சொன்னார் இந்த ஆட்சி ஊழல் ஆச்சின்னு இவங்களோட நான் சேரமாட்டேன்னு சொன்னால் அது உண்மையானு கேட்கணும். இன்னொன்று நான் உட்காந்துருக்கிறது எனக்கு சீட்டு எதிர்க்கட்சி வரிசையில் அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லைன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்களா இல்லை ஆப்கானிஸ்தானத்துலேருந்து வந்திருக்காங்களா, மொழி தெரியாதா இல்லை பேசக்கூடாதா, நம்ம உட்காந்துருக்கேன் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேச தானே செய்வாங்க. ஒரு உறுப்பினர் எல்லோரையும் தெரியும் எனக்கு, கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரோடையும் பழகக்கூடிய சுவாபம் எனக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்கெல்லாம் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் பேசுகிறப்ப திரு அன்பழகன் எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னால் உடனே அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் வைக்கிறாங்கன்னா இவங்க வந்து மனசில் எவ்வளோ வந்து தவறான குதர்க்கமான எண்ணத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. ஆர்கே நகர் தேர்தல் தோல்வி இவங்களை எப்படியெல்லாம் பேச வைக்கிதுன்னா தோல்விக்கு காரணத்தை மக்கள் வந்து தோல்வி அடைய செய்துட்டாங்கிற ஒத்துக்காமல் திமுகவோட வாக்கு வங்கியை திருப்பி விட்டாங்க, திமுக இவர்களும் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதை வந்து இங்கே இன்டைரக்டாக முதல்வரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்க சொன்னதை அதுக்கு அவர் பதில் சொல்கிறப்ப நான் பதில் சொல்கிற வேண்டிய கடமை இருக்குது, அதுக்கு நான் எந்திரிச்சு கேட்டால் ஸ்பீக்கர் சான்ஸ் கொடுக்க மாட்டேறாரு, அதான் நான் வெளியிடுற போகிறேன். ஸ்பீக்கர் வந்து உள்ளே நீங்கள் சான்ஸ் கேட்கும்போது நான் இவர் பேசி முடித்த பிறகு இல்லை 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 உங்களுக்கு வாய் நான் கேட்டிருக்கேன் இதில் பேசுகிறதுக்கு நாட் அது இதில் நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன் அதுக்கு எனக்கு கொடுக்குறேன்றாரே தவிர இவர் இப்போ இதில் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அவரே தான் புரிஞ்சுட்டு சொல்கிறாரு பதில நான் எதுக்காக சொல்ல வர்றேங்கிறத என்ன சொல்கிறாரு அவர் உங்களை டைரெக்டாக சொல்லலன்னு டைரெக்டாக இன்டைரக்டாக ஒன்று சொன்னதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்ல அதுக்காக தான் கேட்டேன். அமைச்சர் தங்கமணி இன்னொரு சொன்னார் இந்த 18 இடங்கள் காலி இடம்னு சொல்லி ஸ்பீக்கர் ரூம்லேயே ஒட்டியிருக்காங்க, 215 எம்எல்ஏக்கள் இப்போ நாங்கள் மெஜாரிட்டியோடு தான் இருக்கோம் அப்படின்ற கருத்தை நீ பதிவு செய்ய அதாவது இவங்க வந்து இப்போ வேக்கண்ட்டுன்னு இவங்க போட்டிருக்காங்க சொல்ல முடியல. பட் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கோர்ட் சொல்லியிருக்கு அது வேக்கண்ட்டுன்னு அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, தேர்தல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று இந்த கேஸ் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு திருப்பி வரும் நாளைக்கு திருப்பி வரும் அதில் வந்து அறுதி பெருமா இவங்க 18 பேர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறாங்க, இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க கொடுத்த மனு அது முதல்வரை மாத்திரம்ல அந்த சப்ஜெக்டில் போகிறவர் நான் அதுக்கு 18 எம்எல்ஏ சார்பாக எழுந்திரிச்சு நான் பதில் சொல்கிறதுக்கு எழுந்திரிச்சா அதுக்கு அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குங்கன்னு சொல்லி சொல்கிறப்ப இவர் போய் எதுக்கு எங்கே போகிறாரு படிச்சு போகிறாரு. இன்னொன்று எனக்கு வாய்ப்பு தர்றது வந்து என்னுடைய இதில் நான் இவர் பேசி முடிக்கட்டும் வாய்ப்பு தர்றேங்கிறாரு, அவங்க பேசுகிறப்ப கொடுக்குறாருல என்ன என்ன ஒருத்தர் தவறாவன ஒரு கருத்தை பதிவு பண்ணுறப்ப அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல அது கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதான் வேற கேட்டு கேட்டு பார்த்தேன் முடியலன்னா எந்திரிச்சு வந்துட்டாங்க உட்கார்றது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உறுப்பினர்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்ல வந்து சபாநாயகர்லாம் வந்து அங்கே செயல்படுறது தான் மேரம்பாடு. இன்னொன்று எதிர் எல்லாரும் சென்ட்ரல் ஹாலில் அங்கேயும் நாங்கள் டிஎம்கே எம்பிஸ் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருப்போம். யாரும் வந்து வந்து ஒருத்தரை ஒருத்தரை இவர் டிஎம்கே எம்பிஸ் எங்களோட பேசுகிறதுனாலையோ நாங்கள் பேசுகிறதே அப்போ அம்மா காலத்தில் யாரும் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி மதிமுக தலைவரை பார்த்தா பேசுவோம்,
அதுவும் நாங்கள் டிஆர் பாலமிஸ்ட் அந்த எங்களோட வந்து சென்ட்ரல் உட்காந்துருப்பாரு. அதே நாகரிகத்தில் வளர்ந்ததுனால இங்கே அவங்களோட நம்ம பார்த்து பின்னாடி சீட்டில் உங்களை பார்த்து சிரித்து பேசுனாலும் நாங்கள் கூட்டணின்னு சொன்னால் யாரையும் சிரி இவங்களும் என்னை பார்க்கக்கூடாது கண்டிஷன் போடுறாங்க. பாவம் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு அமைச்சர் கூட எல்லோரும் பார்க்காதப்ப என்னை பார்த்து கும்பிடுறாரு. இது அங்கே என்ன பார்த்தாலும் சட்டசபை மன்ற உறுப்பினர் வெளில வர்ற ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க உள்ளார. சார் என்ன அமைச்சர் சார் இப்போ ஏ அன்பழகன் உறுப்பினர் உள்ள பேசும்போது மைனாரிட்டி அதிமுக அரசுன்னு சொல்றாரு. ஆமாம், அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், மைனாரிட்டி தானே இது. மைனாரிட்டி கூட டிஎம்கே மைனாரிட்டியாக இருந்தப்போ அவர் காங்கிரஸ் சப்போர்ட் இருந்துச்சு. இதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாத இது வீட்டுக்கு போக வேண்டிய மைனாரிட்டி. இது வந்து அறுதி பெண்பான்மை இல்லாத அரசுன்னு அவர் சொல்லணும். அவர் அது அது சொல்லாத மைனாரிட்டின்னு சொல்கிறார். அது இவங்க டெக்னிக்கலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன டேர்ன் ஆனிச்சுன்னா முடிஞ்சு போயிடும் கவர்மெண்ட். அந்த பயம் தான் நானும் திமுகவும் பேசுகிறப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னு அதுக்கு தான். என்ன பெரிய எம்எல்ஏ பேசுறது பெரிய விஷயமாக என்ன அதான் சொல்கிறேன். நான் வெளியில் வரையில் பார்த்தவங்களே சிரிச்சுட்டு உள்ளார ஓடி போயிடுறாங்க. யாரோ அவங்களை கட்டுப்போட்டு வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அங்கேருந்து திமுக சைடில் எனக்கு சீட்டையும் போட்டுது. அவங்களாம் பின்னாடி சீட்லாம் உட்காந்துருக்காங்க. நான் திமுகவோட உட்கார வேணாம்னா அப்புறம் அவங்க பேச தானே செய்வாங்க. கூட காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்னோட பேசுகிறாங்க. அதனால் வந்து எதிர்கட்சிகளோட பேசக்கூடாது எந்த இதில் கொடுத்துருக்கு. அது திமுக உறுப்பினரோட பேச சொல்கிறது இந்த துரோகிகள் யார்? அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு அன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இப்போ கூவத்தூர் பழனிசாமியை ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு போய் எழுத்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்ந்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் இவருக்கு இன்றைக்கி துணை முதல்வர் ஆகிட்டார். அதாவது என்னானாலும் சரி, யார் வீட்டில் இலவு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது போக்குவரத்து தொழிலாளர் வீட்டில் அடுப்பறி இல்லைனாலும் சரி, மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் சரி, இவங்க வீம்பு பிடிப்பாங்களா? இந்த முதல்வரை போய் பேசிக்கிறதா எல்லாம் கேட்குறோம். நான் அவர் மூலம் பேசிட்டேன், அவர் மூலம் பேசிட்டேன், அப்புறம் எதுக்கு முதல்வர் இருக்குது? இது இப்போ நீங்கள் ஓரளவு ஒரு முதல்வர் பதவியில் இருக்கீங்க. அது குளத்தூர் பழனிசாமிக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் முதல்வர் சீட்டில் உட்காந்துருக்க உங்களை கூப்பிட்டு பேசுகிறப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 0.13% தானே அந்த டிஃப்ரென்ஸ். நான் அதனால தான் வித்தியாசத்தில் பேசலைன்னா எல்லோரும் இந்த புள்ளிவரங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக பேசி முடிங்கன்னு சொன்னேன். அப்போ கூட நான் அம்மாவோட ஆட்சி அம்மாவோட ஆட்சிங்கிறீங்க, மானத்தை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கன்னு சொன்னேன். ஏன்னா எசென்சியல் சர்வீஸு போக்குவரத்து பாதிச்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும். நோயாளிகளுக்கு பாதிப்பு இருக்கும், மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்குது, எல்லா இப்போ இது வந்து ஒரு எசென்சியல் சர்வீஸு. அதில் ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுங்கள். கோர்ட்டு சொல்லிட்டுன்னு அவர் பழனிசாமி வேலையே இப்படி தான். இவங்க ரெண்டு பேரும் நான் டெல்லியில் இருக்கிறப்ப தங்க தம்பிச்சோடன அவர் வந்தப்போ உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிடும், உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும்பார், எல்லாருமே கேஸ் வந்துடும் அப்படின்பார். அதுமாதிரி இங்கே இப்போ இதை வந்து அந்த சுப்ரீம் ஹைகோர்ட் சொன்னதை வச்சுக்கிட்டு இப்போ மக்களை பயமுத்துறாரு அவர். வெளிப்படையாக ஆதரவு தானே அவங்க பிரச்சனை. அதாவதுங்க ஆதரவுங்கிறது அவங்க கோரிக்கை நியாயமானது, அதை வந்து நிறைவேற்ற சொல்கிறோம். இன்னொரு அவங்களுக்கு என்ன அவங்க கேட்குறது இவங்களுக்கு 0.13% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுக்க என்ன இருக்குது? ஃபண்டு இல்லை. இப்போ எல்லா ஃபண்டையும் ஹைவேஸுக்கும் பிடபிள்யூக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாருங்கள் போன வருஷம் இதில் அவங்க வந்து கேட்குறது நியாயமான கோரிக்கை. இது ஏதோ நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்காக சொல்லலை. அதை உட்காந்து பேசி பிடிக்காமல் என்னமோ தினகரண்ட சண்டை போடுற மாதிரி, அதை போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் டிடிவி தின ஆதரவாளர் மாதிரி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அவர் பேசுகிறாரு. இது என்ன இது? இது என்ன இது? கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த பதவியில் வந்து கூட அதுக்கான ஒரு பெருந்தன்மையோ ஒரு தன்மையோ வரலைங்கிறது தான் நான் அதுக்காக தான் இருந்துச்சு பாலிஸ்டாக சொன்னேன். அதுக்குள்ளார அங்கேருந்து வந்து அண்ணன் தங்கமணி வந்து எழுந்திரிச்சு இது மாதிரி அவங்க அறிக்கை சரியாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு அவர் ஒரு மரியாதை கொடுத்து அவர் கேட்குறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளோதான். உடனே அதுக்கு அவர் வந்து அதை மாதிரி பதில் சொல்கிறாரு. பேசணும் அதுக்கு, அதை நான் விட மாட்டேன். திருப்பி வந்து நான் பேசாமல் இருக்க மாட்டேன். போகலாம் நான் வர. பேசுறதுன்னு வேற அவங்களோட போய் இது மாதிரி திட்டம் போறேன் சார். அவங்க வந்து பாலிஷ்டா டீசெண்டா சொல்றாங்க எதிர்கட்சியோட பேசுறாங்கன்னு. அவர் பண்ணது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாம் அத்தனை பேர் வந்து சொல்லிதான் அதை எடுத்தது. நீங்க அதை இதையும் முடிச்சு போறாதீங்க. ஆட்சி கவிப்ப அளவுக்கு போனார்ல பண்ணி சொல்லுவோம், போனாரா இல்லையா? அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க. நான் எப்படி திமுகவோட உடனே போக முடியும்? எங்கள் இயக்கமே திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். நான் வந்து தேர்தலில் போட்டுக்கிட்டப்போ திமுக வந்து என்னை வந்து எவ்வளோ எதிர்த்து தான் அங்கே இது பண்ணாங்க. எனக்கு ஆதரவு சொன்னால் அவங்க கேண்டிடேட்டை போட்டிருக்க மாட்டாங்களே. அவங்க சரியாக செயல்பட்டால் திரும்ப சொன்னால் இவங்களுக்கு டெபாசிட் போயிருக்கோம். அவங்க வந்து தாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு இதில் இருந்துட்டதுனால விட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது எதிர்கட்சினால எதிரி கட்சி கிடையாது.
அதில் பேசுகிறேன். பன்னீர் செல்வம் அங்கே தொடர்பு வைத்திருக்கும் டிடிவி பார்த்தா பேசுறது வித்தியாசம் இருக்கு. நீங்கள் ரெண்டையும் ஒன்னா பார்க்காதீங்க. அதான் சொல்கிறேன், அம்மாவோட ஆட்சி என்ன சும்மா அம்மா பேரை சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அம்மா வீட்டில் ரைடு விட்டப்போ எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வேற சில பேர் சொல்கிறாங்க, அங்கே அம்மா கூட இருந்தவங்களால தான் பிரச்சனை. என்ன நீங்கள் அம்மா கூட இருந்த காலில் தானே எல்லாம் உழுந்து உழுந்து இருந்துருச்சு. டெய்லி வந்து டெய்லி இது பஸ்கி எடுக்கிற மாதிரி அவங்க பதவி கொடுத்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சும்மா இவங்க பதவியில் இருக்கிறது அவங்க பேசுகிறப்பே தெரியலையா. அங்கே அவங்க உட்காந்துருக்கிறதும் அவங்களுடைய சொல்லுவாங்களே அவங்களுடைய துணியும் எல்லாமே பதவியில் இருந்தால் போதும். அவங்க இப்போ நான் எழுந்து ஓட்டெடுப்பு வந்தால் திமுக காலை கூட போய் பிடிப்பாங்க. அதான் நல்லா ஆளுநர் மீது விவாதம் பண்ண எப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க பேச? நான் இன்னைக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், அவர் கொடுக்குறேன். நீங்கள் அலையமாக நாளைக்கு கொடுப்பார். அவர் ஃபஸ்ட் டே கொடுக்க மாட்டார், நான் சிங்கிள் மெம்பர்ல. அதனால் பதவி ஆட்சி இருக்கிறது காரணமான பொதுச்செயலாளர் என்னையுமே என்னையே திமுகவோட தொடர்புங்கிறாங்க. இவங்க வந்து யாரை சொல்லுவாங்க, செந்தில் பாலாஜியை வந்து கட்சியை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்கிறவரை எதை வேணாலும் சொல்லுவாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர்கிட்ட இருந்து வளர்ந்து வந்தவர், அவர் சொல்கிறாருன்னா அதோடைய காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கால் பண்ணுச்சு தான்.